நடந்துட்டு பெயிண்டிங் விநாயகர் பண்றாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரதா. ஹலோ 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 ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரதா. ஹலோ. சோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, ஓகே இங்க பார்க்கலாம், பார்க்கலாம். வேற லெவல் இருக்கு பாருங்க. விநாயகர்லாம் இங்க பாத்தீங்களா, இதுல இங்க பாத்தீங்களா, சிவன் தடை லிங்கம் வர மாதிரி இருக்கு பாருங்க. சென்டர்ல ஓ ஆமா, இந்த வாட்டி டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்களா. கொஞ்ச நேரத்துல இப்படி கலர் பண்ணிட்டாங்க. டச் பண்ணுறதும் பயமாக தான் இருக்குது, எப்போ கலர் பண்ணாங்கன்னு தெரியல. இது லுக்கு பாருங்களா, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. வேற லெவல் இருக்குது பாருங்க. இது எல்லாமே பெயிண்ட் பண்ண பேருக்கு, அதுதான் சொல்கிறோமே, நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எல்லாம் பெயிண்ட் பண்ணுவோம். பட் இது பெயிண்ட் பண்ண பேருக்கு ஆமாம், நடந்துட்டு இருக்க பெயிண்டிங் வேலை சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். அங்கே பார்க்கலாம் நீங்கள், அந்த பக்கம் ஃபுல்லாக பெயிண்ட் போயிட்டு இருக்கீங்க. நிறைய விநாயகர் இருக்குங்க, ஹைட் எல்லா மாதிரி இது எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆமாம், அந்த சைடு போய் பார்க்கலாம். சேம் அதே தான், அந்த சைடு பெயிண்டிங் முடிச்சுட்டு இந்த சைடு வந்துடுவாங்க பெயிண்டிங்காக. ஓகே, ஸோ வந்துட்டோங்க ஐஸ். இப்போ இந்த பக்கம் முடிச்சு இது பார்த்தீங்களா, சேம் டிசைன் தான், பட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பெயிண்ட் ஆகலை. ஒரு நாள் எடுத்ததுன்னா அதுவும் பெயிண்ட் இருந்திருக்கு. ஒரு நாளைக்கு அப்புறம் வந்ததுன்னா இதுவும் பெயிண்ட் எடுத்துருக்காங்க. நீங்க வேற பாத்துருப்பீங்க, விநாயகர் சிவன் அதுக்கு மேல ஸ்னேக்கு, பட் இது இதுக்கு மேலேயே ஸ்னேக் வச்சிருக்காங்க. இப்ப கூட எனக்கு தெரியலங்க, அது விநாயகர் பார்வதினு சொல்றாங்க, பட் சிவன் இல்லாம பார்வதியா சிங்கிளா வைக்க மாட்டாங்கன்னு ஏன் தாட்டு எனக்கு கன்ஃபார்மா தெரியல, பட் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க சூப்பரா இருக்கு, இதெல்லாம் பாருங்க, இந்த லைன் ஃபுல்லாவே சேமா இருக்கு. சேம் இது பாருங்களா, சேம் டிசைன். அது விநாயகர் ஓகே, மேல பீஸ் வச்ச மாதிரி சம்திங் இருக்கு. எலிஃபண்டா இது? ஆமா, எலிஃபண்ட் பீஸ். கோயில்ல இருக்கும் பாத்தியா மேல? ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி டிசைன் ஒரு கொடுப்பாங்களே. ஆமா, அது மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. நம்ம கோயில் எல்லாம் இருக்கும் பாருங்க, அதே டிசைன் கொடுத்துருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம பாம்பு மேல பார்த்தோம், கீழே பாக்கல. இங்க பாருங்க, இந்த விஷ்ணு பகவான் உட்காந்துட்டு இருக்கிறது மேல அது ஸ்னேக் டிசைன் மாதிரி வருதா? பாம்பு உட்காந்துருக்க மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு குட்டி எலி மாதிரி. விநாயகர் சிலைனா எலி இல்லாமையா இருக்க போகுது. கண்டிப்பா நம்ம தலைவர் இருப்பாரு. விநாயகர் அண்ட் விக்னேஷ் செகண்ட். நீங்க என்ன மை ஃப்ரெண்ட் கணேஷா? ஆமா, புது படம் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, சைஸ் பாருங்க. ஓ மை காட், ஆனால் என்ன சொல்லிட்டு தெரியுமா, ஒரு ஷாப்பிங் வந்த ஃபீல் தாங்க. ஒரு மாலுக்கு போனாலும் அவ்வளோ ஹாப்பி ஆக மாட்டோம், பட் இங்கே விநாயகர் இத்தனை விநாயகர் பார்த்துருக்கு, செம்மையாக இருக்குது. சீரியஸாக வாங்க, வந்து பார்த்துட்டு போங்க, ஒரு நல்ல ஃபீல். ஆனால் வந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்ஃபியரு நிறைய இருக்குது. அந்த சைடு ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் ஸ்மூக் வர மாதிரி இருக்குல்ல, நம்ம அந்த பக்கம் போகலாம். இது பாருங்களேன், சூப்பராக இருக்கு. சிவன் கீழே இருக்காரு, அந்த பக்கம் அந்த மாதிரி இருக்கு. சிவன் பார்வதி, ஏய் ஆமா, பாதி சிவன் பாதி பார்வதி ஃபேஸ் தானு கன்ஃபார்மா தெரியல. மேல பாரு. ஆமா, இதுவும் இருக்கு. ஓகே, கிரீடம் இருக்கு இந்த பக்கம். ஓகே, பாதி சிவன் பாதி பார்வதி, அப்படியே விநாயகர் பாக்குற மாதிரி விநாயகர். சூப்பரா இருக்கு டிசைன். இதோ அங்க பார்த்தோமே, அந்த இதுல போற மாதிரி, சவாரியில போற மாதிரி.
ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்களேன், லைனாக விநாயகர் தான் கதம் கரு. செம்மையா இருக்குங்க. ஆனா கைஸ் இது ஒரு மேலா மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி இருக்கு. திரும்பி விநாயகர் பாக்குற மாதிரி இங்க பாருங்களேன், இது எலிஃபேன்ட் வாயிலிருந்து வந்து தூக்கி அது மேல எலி வச்சு எலி வேல் குடிச்சு அது மேல மாதிரி சூமலா இருக்கு பாருங்க. அது யோசிக்கணும் பாருங்களேன், அந்த மாதிரி டிசைன் பண்ணலான்னு. ஆமாங்க, ஜெயிப்பு சொன்ன மாதிரி பாருங்க, இது ஒரு வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். இது அந்த சைடு பார்க்கலாம். விநாயகர் பார்த்தா கூட தெரிஞ்சிடும், பிளஸ் கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ல ஹூட் யூஸ் பண்ணிருப்பாங்க, தெரிஞ்சிடும் உங்களுக்கு டிஃபரன்ஸ். இந்த பீஸ்க்கு அந்த பீஸ்க்கு டிஃபரன்ஸ் தெரியல, அவ்வளோவா தெரியல, ஒயிட்டா இருக்கிறதுனால, ஒயிட் இருக்கனால பெயிண்டிங் முடிச்சுட்டு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஆமா, ஆனால் நல்லா இருக்குங்க. கார்ட் போர்டு கூட பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, பெரிய விநாயகர் அங்கே தூரம் இருக்கு, நாங்கள் போய் காமிக்கிறோம். பட் இப்போதைக்கு அப்படியே பாருங்க, இங்கே சூப்பராக இருக்கு. இதுலயும் ஃபினிஷிங்லாம் அவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஆமா, இதுவும் சூப்பராக தான் இருக்கு. இதுவும் நிறைய பேர் வச்சிருக்கீங்க, நிறைய சூப்பர். இது ஆக்சுவலி இதுதான் பெஸ்ட்டுங்க, வெயிட் இருக்காது, தூக்கிட்டு போகலாம், ஈஸியாக கேரி பண்ணலாம், நம்ம எடுத்துட்டு போகிறோம் அதுவும் ஈஸியாக இருக்கும். பியோப்பிங்க பியோப்பிங்க, அதுதான் பாருங்க பியோப்பி டிசைனுங்க. ஆமாம், அதனால தான் பக்கா டிசைன் வந்துருக்குங்க ஃபினிஷிங்லாம். இதெல்லாம் கார்ட்போர்டு, நீங்கள் ரெண்டு பேர் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்னா பாருங்கள், ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக பியோப்பி. இது எல்லாம் இங்கே பாருங்க, இது பியோப்பி, இது பியோப்பி ஃபேஸ், இது 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 பாருங்க. நீங்கள் நார்மல் நம்ம கார்ட்போர்டு இதுலேயே பார்க்கலாம், மயிலுந்து இதெல்லாம் ஃபேஸ். இது ஏன்னா கார்ட்போர்டில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க, பட் அவ்வளோ ஃபினிஷிங் கொஞ்சம் கஷ்டம் தானே. சூப்பராக தான் இருக்குது, எவ்வளோ முடிஞ்சிருக்கோ அது வரைக்கும் டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இவங்க. ஆமாம், பின்னாடி பாருங்களேன், அடுத்தது எவ்வளோ பேர்ஸ், இது ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இது பாருங்கள், ஜெய்ப்ரோ சொன்ன மாதிரி இது பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த பீஸ் பாருங்கள் எப்படி இருக்கு, இங்கே பாருங்க செம்ம ஹைட்டுங்க. ஆனால் பாருங்கள், நம்ம கேமராவே மேலே போக்குறோம், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க பாருங்க. லட்டு நீங்கள் வாங்கவே தேவையில்லை, ரெடிமேடாக கொடுத்தாரு, அவங்களே கொடுத்துருக்காங்க பெரிய சைஸில் உங்களுக்கு. லட்டு சைஸு விக்கி சைஸ் பாருங்க, விநாயகர் வா. எவ்வளோ பின்னாடி போனாலும் விநாயகர் கவர மாட்டாரு. ஓகே, இதுதான் வியூவர், விநாயகர் சைஸு. வாங்கலாம், இது பாருங்களா சூப்பராக இருக்குது ஹைட்டு. இதெல்லாம் தான் 15 ஃபீட்ஸ் விநாயகர், இதெல்லாம்